திருவாரூர் அருகே தண்ணீரின்றி கருகிய குறுவை பயிர்களை உழுது அழித்த விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி அருகே மணலி பரப்பகாரம் கிராமத்தில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் நேரடி விதை தெளிப்பு மூலம் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்தனர். ஆனால் ஆற்றில் குறைந்த அளவு தண்ணீர் சென்றதால் குளம் குட்டைகளில் இதுவரை தண்ணீர் நிரம்பாததால் சாகுபடி செய்த குறுவை பயிர்கள் கருகி வருகின்றன. இதனால் வேதனை அடைந்த விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருந்த பயிர்கள் டிராக்டர் மூலம் உழுது அழித்தனர். கடன் வாங்கி குறுவை சாகுபடி செய்தும் தண்ணீரின்றி பயிர்களை காப்பாற்ற முடியவில்லை எனவும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் வேதனை தெரிவித்த விவசாயிகள் விடிய அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வருஷம் எங்களுக்கு வந்து விவசாயத்தை விவசாயி எல்லாருக்குமே பெரிய பாதிப்பு கடங்கான ஆகிறது ஆகிட்டோம். இதனால் நிறைய பேர் இது முன்னாடி ஏற்கனவே ரொம்ப வருஷம் முன்னாடி விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, கடன் தொழில் தாங்க முடியாமல் அந்த சூழ்நிலை மறுபடியும் வருமோனு ஒரு எங்களுக்கு எல்லாருக்குமே பயமாக இருக்குது. இது நீடிக்க அரசு நிவாரணம் இதாக நிவாரணம் கொடுத்தா விவசாயிகளை கொஞ்சம் காப்பாற்றலாம், விவசாயி காப்பாற்ற விவசாயி உயிரையும் காப்பாற்றலாம். குறுவைக்கு ஜூன் பண்ணி தண்ணி துறக்கணும்னா உங்களை நம்பி நாங்கள் எல்லாருமே விதைச்சி ஒன்று விதைச்சி பயிர் மழை பெஞ்சு அரைக்குறைய முளைச்சி மறுபடி இன்ஜின் வச்சு இறச்சி அதையும் உருவாக்கி இப்போயும் இன்ஜின் இறச்சி வைக்கணும், தண்ணி இல்லாமல் பயிரெலாம் கருவுதுங்க. எங்கள் மன வளர்ச்சி காரணமாக பார்க்க வேதனை இருக்கிறதுனால நாங்கள் பயிரை விட்டு டிராக்டர் விட்டு அடித்து சம்பாத்தளிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். சம்பாக்கும் தண்ணி வரப்போதா என்னன்னு தெரியல.